தலைவர் இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை சிறந்த ஆசிரியர் பேச்சாளர் மற்றும் பல பட்டங்களுக்கு உரிமையாளர் பாரத ரத்னா பாரத விபூஷணா என்று பல பலவிதமான பட்டங்கள் இந்தியாவை உலக நாடுகளில் ஒரு படி முன்னேற்றிய மாபெரும் தலைசிறந்த மனிதர் இப்படிப்பட்டவர் வாழ்ந்த வரலாறு பார்க்கலாமா இவரு ராமேஸ்வரத்துல ஒரு சின்ன குடிசை தொழிலாளி அவங்க அப்பா ஒரு போட் செய்யற ஒரு குடிசை தொழிலாளி அவங்க அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வந்து வழி இல்லாத ஒரு குடும்பத்துல பிறந்தவர் இவரு தன் தொடக்கப்பள்ளி அங்க இருக்கிற ஒரு சின்ன ஸ்கூல்லயே ஆரம்பிச்சாரு இருந்தாலும் அவருக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கான போதியான பொருளாதாரம் அவங்க வீட்டுல இல்லை அப்படி ஒரு காலகட்டத்துல தன்னுடைய தன்னோட அப்பாவை எதிர்பார்க்கறது சுயமா நின்று ஸ்கூலுக்கு போகணும்னு நினைச்சாரு அதனால அப்பவே அவர் தன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு வீடு வீடா போய் நியூஸ் பேப்பர் போட ஆரம்பிச்சாரு இப்படியே தன்னோட தொடக்க கல்வியும் வந்து சொந்த செலவுலேயே முடிச்சுட்டு கல்லூரி வாழ்க்கை திருச்சிராப்பள்ளியில செயின்ட் ஜோசப் கல்லூரியில சேர்ந்து இயற்பியல் பட்டம் ஸ்பெசிபிக்ஸ் படிச்சாரு அதை முடிச்சுட்டு விஞ்ஞான பொறியியல் கல்லூரியில சேர்ந்து விஞ்ஞான பயிற்சி பெற்றார் அப்புறம் சில வருடங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய விஞ்ஞானியா மாறினாரு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஒரு லைஃப் டைம் இன்சிடென்ட் சொல்றேன் அவர் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவரை கூப்பிட்டுருந்தாங்க ஒரு இவர் பிரசிடென்ட் இல்லைங்களா ஸோ ஒரு இவருக்கு மட்டும் ஒரு அழகான பூவால் அலங்கரிக்கப்பட்ட சேர் தனியா இருந்தது விஐபி சேர் மற்ற எல்லாருக்குமே வந்து ஒரு சாதாரண சேர் இருந்தது அங்கிருந்து வந்தாரு கை காட்டி இது யாருக்காக அப்படின்னு கேட்டாரு உங்களுக்காக தான் சார் அப்படின்னாரு இவரே போயிட்டு எழுந்து போயிட்டு அந்த சேரை ஒதுக்கி ஓரமா வச்சுட்டு சாதாரணமா எல்லாருக்கும் போட்டு இந்த சேரை எடுத்து உட்கார்ந்தாரு சோ இதுல என்ன தெரியுது அவர் எளிமையானவர் பண்மையானவர் மிகவும் பண்மையானவர் அவரோட அக்னி சிறகுகள் புக் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய டிராயிங் ஆர்டிஸ்ட் அவர் என்ன பண்ணாரு அந்த புக்கை படிச்ச உடனே இம்ப்ரெஸ் ஆயிட்டு உடனே அக்ரி அப்துல் கலாமை வரைஞ்சி அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு உடனே இவர் ரிப்ளை லெட்டர் அனுப்பிச்சிருந்தாரு உங்களோட விஷஸ் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை லெட்டர் இது அவருடைய சாதாரண அன்பை எடுத்து காட்டுது எந்த ஒரு பெரிய மனிதனும் சரி ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட் எழுதி அனுப்பி லெட்டருக்கு ரிப்ளை போடுவாங்களான்றது ரொம்ப சந்தேகம் தான் இருந்தாலும் இவர் உடனே ஒரு ரிப்ளை லெட்டர் போட்டிருந்தாரு தனக்குன்னு எந்த ஒரு சொத்தையுமே சேர்த்து வச்சிருக்காத ஒரு மனிதன் இந்தியாவுக்காகவே வாழ்ந்த ஒரு பெரிய பெட்டகம் நமக்கு யாருக்குமே ஒரு கிடைக்காத அரிய பெட்டகம் சொல்லலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சொர்க்கத்துல ஒரு தங்க தாமரை இருக்குன்னு நமக்கு நிஜமாலுமே ஒரு தங்க தாமரையாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் நீங்க யாரும் காந்தி பாத்துக்கீங்களா நேரு பாத்துக்கீங்களா காமராஜரை பாத்துக்கீங்களா இல்ல இவங்க எல்லாருமே வாழ்ந்து எளிய மக்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகவும் வழிகாட்டியா வாழ்ந்து திகழ்ந்தவர் தான் யாரு நம்மளுடைய அப்துல் கலாம் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் பரவாயில்லை உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் நீ நீயாக இரு கனவு காணுங்கள் இளைஞர்களே தூங்கும் பொழுது வர கனவல்ல உன்னை தூங்க விடாமல் செய்வது கனவு காணுங்கள் நல்ல